வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்று நம் காணொளியில் காண இருப்பது இரண்டாம் ராஜேந்திர சோழர். இவர் ராஜேந்திர சோழர் அவர்களின் இரண்டாம் மகன் ஆவார். இந்த காணொளி எங்களின் முந்தைய ராஜாதிராஜ சோழன் அவர்களின் காணொளியின் தொடர்ச்சி என்பதால் நீங்கள் அதை பார்த்துவிட்டு இதை பாருங்கள் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய முந்தைய பதிவில் ராஜாதிராஜ சோழன் அவர்களின் வரலாற்று குறிப்பில் ஒரு சில செய்திகளை விட்டுவிட்டோம். இதோ உங்களுக்காக. ராஜாதிராஜ சோழர் ராஜேந்திர சோழரின் முதல் மகன் ஆவார். அவர் இன்று கன்னட தேசம் என்று அழைக்கப்படும் கர்நாடகாவுக்கு ஒரு சில கோயில்களை தானமாக அளித்துள்ளார். உலகில் அனைத்து மன்னர்களும் தானம் செய்வார்கள். இதில் இவர் என்ன சிறப்பாக செய்துவிட்டார் என்று உங்களுக்கு கேள்வி எழுகிறதா? உலகில் உள்ள அனைத்து மன்னரின் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவர்கள் கோயில்களுக்கு தானமாக நிலத்தையோ பொன்னையோ செல்வமுத்தையோ தான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் கோயிலையே தானமாக கொடுத்தார் என்று நீங்கள் படித்ததுண்டா? இல்லை, கேள்விதான் பட்டதுண்டா? ஆம், ராஜாதிராஜ சோழர் ஒரு சில கோயில்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார். இவருக்கு ஜெயம் கொண்டான் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் ஜெயம் கொண்டான் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் மாமன்னர் ராஜராஜ சோழர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாளுக்கிய மன்னர்களுடன் போர் செய்யும் பொழுது ராஜாதிராஜ சோழர் இறந்துவிட்டார் என்பது வரலாற்று குறிப்பு. ஆனால் அப்போரில் சோழர்களே வென்றார்கள். அப்போரை தலைமை தாங்கியது ராஜாதிராஜ சோழரின் தம்பி இரண்டாம் ராஜேந்திர சோழர் ஆவார். ஆனால் இது சாளுக்கிய மன்னர்களின் வரலாற்று பதிவில் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் ராஜாதிராஜ சோழரின் இறப்பையும் போரில் இறந்த பதிவையும் அவர்களுடைய வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் போரில் வெற்றி பெற்றதோ இல்லை தோல்வியுற்றார்களோ என்று குறிப்பிடப்படவில்லை. அந்த பதிவை தமிழர்கள் குறிப்பிட்டு காத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதிவு கலிங்கத்து பரணி மற்றும் விக்ரம சோழ உலா என்னும் இலக்கிய நூல்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு இடங்களில் தமிழர்களுடைய வரலாற்று மறைக்கப்பட்டுள்ளது. புதைத்தாலும் சரி எரித்தாலும் சரி தமிழர்களின் வீரத்தையும் வரலாற்றையும் இவ்வுலகுக்கு உரக்க எடுத்துரைப்போம். வாருங்கள், இரண்டாம் ராஜேந்திர சோழர் வேங்கை தேசத்தை கைப்பற்றிய மகிழ்ச்சியும் சாளுக்கிய மன்னர்களை வீழ்த்திய மகிழ்ச்சியும் இருந்தாலும் அவருடைய அண்ணனின் இழப்பு சோழர் வம்சத்துக்கே மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. சாளுக்கிய மன்னர்கள் வேங்கை தேசத்தை கைப்பற்றும் முன்னே ராஜாதிராஜ சோழருக்கு சிங்கள மன்னர்கள் லங்காவில் சில பகுதியை கைப்பற்றினார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டாம் ராஜேந்திர சோழர் சாளுக்கிய மன்னர்களின் போர் முடிந்த பிறகு லங்காவுக்கு படையெடுத்து சென்றனர். விஜயபாகு என்ற ஸ்ரீலங்க மன்னரை வீழ்த்தி சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு நிலப்பரப்பையும் இழக்காமல் காத்து கொண்டனர். இரண்டாம் ராஜேந்திர சோழர் ஆட்சி செய்த காலகட்டங்கள் 9 ஆண்டுகள் ஆகும். இவரும் தன் தந்தை தன் அண்ணன் போல் மாபெரும் மன்னராவார். இவர் ஆட்சி காலத்தில் மிஞ்சி இருக்கும் சாளுக்கிய மன்னர்களையும் அழித்து கலிங்கா என்ற சாம்ராஜ்யத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். பின்னர் அயோத்தியா, கன்னியகுப்ஜா, ரட்டபாடி, கடாரம் போன்ற பகுதிகளையும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். கலிங்காவை கைப்பற்றும் பொழுது கலிங்கா மன்னரை கொன்றுவிட்டு அவர்களுடைய 2 மகன்களையும் சிறை வைத்தார். இத்தனை பகுதிகளையும் அவர் குறுகிய காலகட்டங்களிலேயே கைப்பற்றினார். இவ்விடங்களை கைப்பற்றிய பிறகு அவர் அதிகமாக போர் செய்யவில்லை. ஆனால் மக்களின் நலனுக்காக அவர் போராடினார். ஆம், முற்றிலும் மக்கள் தேவையை அறிந்து மக்களுக்காக பணியாற்றினார். மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் விவசாயத்துக்கும் அதிரடி நடவடிக்கைகளை இவர் கொண்டு வந்தார். அது மட்டுமின்றி கலையை நம்பி வாழும் கலைஞர்களுக்கு தங்குமிடம், நாடகம் இயக்கும் மடம், நடனம் இயக்கும் மடம் போன்ற நட்பணிகளையும் இவர் செய்து வந்தார். இவர்களுடைய காலகட்டத்தில் சோழ தேசம் பஞ்சமே என்ற சொல்லே கேளாத ஒரு தேசமாக இருந்ததாம். அது மட்டுமின்றி ஸ்ரீலங்காவில் வாழும் மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு உணவில்லை என்ற பொழுதில் தஞ்சையிலிருந்து நெல்மணிகளை ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பிய குறிப்புகளும் உண்டு. இவ்வாறு நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் கலை, விவசாயம், தொழில் அனைத்தும் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று பாடுபட்ட ஒரே மன்னர் இரண்டாம் ராஜேந்திர சோழர். பொதுவாக அரசரின் தலைமுறைகளில் அரசனுடைய மகனுக்கே அரசர் பதவி வழங்கப்படும். ஆனால் ராஜாதிராஜ சோழர் இறக்கும் பொழுது இரண்டாம் ராஜேந்திர சோழரே அரசனாக வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாக இருந்தது. அவருக்கு பின்னால் அவர் மக்களுக்காக உழைத்ததற்கு இதுவே தன் தம்பியை நன்கு அறிந்து வைத்துள்ளார் ராஜாதிராஜ சோழர். கிழக்கு ஆசிய கண்டங்களை ஆண்ட மாபெரும் மன்னர்தான் ராஜேந்திர சோழர். இவர் மிகப்பெரிய மன்னராக மட்டும் இல்லாமல் சிறந்த தந்தையாகவும் விளங்கியதற்கு இவர்களே சாட்சி. மிகப்பெரிய போர் வீரனாக ராஜாதிராஜ சோழர்
மக்களின் நலத்தையும் நாட்டின் நலத்தையும் காக்க இரண்டாம் ராஜேந்திர சோழர், ராஜேந்திர சோழரின் மூன்றாம் மகனான வீர ராஜேந்திர சோழர் திறந்து விளங்கினார் என்பது எங்களுடைய அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.